வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை சமாளிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை சில வாரங்களில் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோரும் வருவாய் மற்றும் பேரிடர் மீட்பு, நீர்வளத்துறை, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது பேசிய அவர், சென்னையில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகளால் வெள்ள பாதிப்புகள் ஓரளவுக்காவது தடுக்கப்படும் என நம்புவதாக தெரிவித்தார். எனவே மழை வெள்ள தடுப்பு தொடர்பாக துவக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக முடிக்க நீங்கள் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே தொடக்கத்தில் இடையில சொன்னது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு அலுவலர்களும் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் மழை காலத்திற்கு முன்பே ஓரிரு முறை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று அதை பார்வையிடணும். இந்த முறை சென்னை நகரில் முக்கிய பகுதிகளில் மழை தேங்காதுன்னு நான் ஓரளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அதே வேளையில் தேங்காது என்ற நினைப்போடு நீங்களும் மித்தனமாக இருந்திருக்கூடாது. மழை காலத்தில் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களும் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, வேளாண்துறை ஆகிய பல்வேறு துறை அலுவலர்களும் தனித்தனியாக இயங்காமல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.